தாகம் என்றாலே பூரிப்பு என்றுதானே பொருள். பூரகம் என்பதுதான் பூரம் என்றாயிற்று. பூமாதேவி அவதரித்த நாள் ஆடிப்பூரம்தானே. புகழ் தெய்வங்களின் புன்னகை ஆடியில்தானே. முருக காவடிகள் முளைப்பது எல்லாம் ஆடியில்தானே. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்திறவாய் என திருவாய் மலர்ந்து திருப்பாவை பாடிய ஆண்டாள் அவதரித்த நாள் ஆடிப்பூரம்தானே. இத்தகைய சிறப்புக்குரிய ஆடிப்பூர விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கொண்டாடப்பட்டது. ஆடிப்பூர பெருவிழாவிற்கு மேலும் சிறப்பு தர ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் சித்தர் பீடத்திற்கு எழுந்தருளினார்கள். சித்தர் பீட வளாகத்திற்கு எழுந்தருளிய அருள் திரு அம்மா அவர்களுக்கு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பில் வரவேற்பு பாதபூஜையும் அளிக்கப்பட்டது. கடல் நடுவே நகரம் ஆன்மீக கப்பலாக அம்மாவின் வருகை அமைந்தது. பக்தி மனம் கமழ கமழ அம்மாவை வரவேற்றனர். களவு இலான் நல்லான் அடக்கமுடையான் நடுசெய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசு இல்லான். இந்த பண்பாட்டில் மானிடத்தை முளைக்கச் செய்து ஆன்மீகத்தில் புதிய சரித்திரம் படைக்கும் தாயே, உன் திருவடியை போற்றுகின்றோம். அறம் வளர்த்து அறம் வளர்த்து பக்தி திறம் வளர்க்கும் அம்மா, ஆன்மீக உரம் பதிக்கும் திருவடி போற்றி. எல்லாம் உணர்ந்த என் தாயின் திருவடிகள் எப்போதும் போற்றி போற்றி. சித்தர் வளாகத்தின் சீர்பாதம் ஜெகம் காக்கும் பேர்பாதம், அன்னை திருப்பாதம் அறமலரின் பொற்பாதம். முன்னைக்கும் முன்னையாய் பின்னைக்கும் பின்னையாய் முளைத்தெழுந்த அருட்பாதம், வாடா மலராய் வந்துதித்த தாய்ப்பாதம், தேடா திரவியமாய் தென்பட்ட திருப்பாதம். கள்ளத்தனத்தை கால்மிதித்து கால்மிதித்து மெல்ல நீக்கி வரும் மென்மலரின் மேல் பாதம், உள்ள திருஅருளை உலகோர் வாழ்வுக்கு வெள்ளமாய் பாய்ச்சி வரும் விசைப்பாதம் உன்பாதம். ஓதலும் ஓதி உணர்தலும் சான்றோரால் மேதை எனப் போற்றும் மேன்மையுறு பொற்பாதம், தேசம் விதை விதைக்கும் ஆன்மீக அறப்பாதம். அறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது,
கணக்கு அறிந்தார்க்கு அன்றி கைகூடா காட்சி. கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்டம் நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே என்றார் திருமூலர். நாங்கள் கணக்கு அறிந்தவர்கள், அறிய வைத்தவளே நீதானே அம்மா. கணக்கை எங்களுக்கு அறிய வைத்ததால் எல்லா காட்சிகளும் எங்கள் கண் கூடுகின்றது, கை கூடுகின்றன. அதனால்தான் நாங்கள் கூடுகின்றோம் சித்தர் பீடத்தில். மருவத்தூரில் விழா என்றால் விழாவின் தொடக்கத்திற்கு மணி மகுடமாக திகழ்வது வேள்விதானே. ஆடிப்பூர வேள்வியின் யாகசாலை அம்மா அருள்வாளிப்புடன் புனிதமானது. அம்மா, உன் பார்வையில் எல்லாம் புனிதமாகும். மண்ணும் பொன்னாகும், மலரும் நிலவாகும், தொடங்கும் வேள்வியின் பயனும் பலவாகும் அம்மா என்றனர் பக்தர்கள். மருவத்தூர் போய் வந்தா மாற்றம் இருக்குது, நம் மனதினிலே மாற்றம் இருக்குது. அந்த மகராசியே கண்டும் வந்தா ஏற்றங்கூடுது, நம் வாழ்க்கையிலே ஏற்றங்கூடுது. இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. ஆன்மீகத்தில் உண்மையான ஈடுபாடு இல்லையென்றால் உனக்கு ஆன்மீகமும் காணி நீராகத்தான் காட்சியளிக்கும். இது அன்னையின் அருள்வாக்கம். மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இம்மாதம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தின் துவக்கமாக இம்மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மதுரை தெப்பக்குளம் அருகே துவங்கும் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள். 3 மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் நடத்தித்தர உள்ளார்கள். இம்மாதம் 23ஆம் தேதி அன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் மாபெரும் மக்கள் நலப்பணி விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் பங்கேற்று அருள் பாலிக்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கேற்போம், அன்னையருள் பெறுவோம்.